தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீடித்த நிலையான அபிவிருத்தி வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு குறியீடு அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த குறியீடுகளை வந்து அளவிட்டு வராங்க அந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிறது நித்தி ஆயோக்கின் மூலமாக இந்த எஸ்டிஜிக்கான குறியீடுகள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் யார் முதல் இரண்டு இடங்களை பிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை கேரளா படிச்சிருக்கிறாங்க நம்முடைய அண்டை மாநிலம் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் நம்மளோட இரண்டாம் இடத்தை பகிர்ந்துருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் ஸோ தமிழ்நாடு வந்து இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க இதற்கான அவர்கள் வந்து எத்தனை ஆண்டுகால ஒரு டேட்டாஸ் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டு கால டேட்டாஸ் எடுத்துப்பாங்க ஸோ கடந்த ஆண்டு கால தரவுகளின் அடிப்படையில் இந்திய அளவில் எஸ்டிஜி அந்த இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு குறீடாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த எஸ்டிஜி கோல்ஸ்னால் என்ன இது என்ன தலைப்பின் கீழே கொடுத்துருக்கிறாங்க நித்தியாயோக் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐநாவினால் ஒரு முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம் தான் இது பார்த்திங்கன்னா உலகளவில் பல நாடுகள் இணைந்து எது போன்ற வளர்ச்சியை நோக்கி நகரணும் அப்படின்னு உணர்த்துவதற்கான ஒரு முக்கியமான ரிண்டெக்ஸாக பார்க்கப்படுகிறது ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்குன்னு சொல்லி கணக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்குமான நூற்று அறுபத்தி ஒன்பது இலக்குகளோடு கூடிய பதினேழு முக்கியமான குறிக்கோள்களை உள்ளடக்கியது தான் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநாவில் இருக்கக்கூடிய நூற்று தொண்ணூற்று மூன்று நாடுகளும் இணைந்து டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்டு நமது உலகத்தை உருமாற்றுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நான் இப்போ சொல்ல இருக்கக்கூடிய பதினேழு குறிக்கோள்களையும் ஏற்றுக்கொண்டாங்க அது என்னென்ன குறிக்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மையின்மை பசியின்மை நல்ல ஆரோக்கியம் தூய்மையான குடிநீர் மற்றும் சுகாதாரம் பாலின சமத்துவம் புதுப்பிக்கவல்ல மற்றும் மலிவான சக்தி நல்ல பணிகள் மற்றும் நீடித்த பொருளாதாரம் புதுமை மற்றும் நல்ல உட்கட்டமைப்பு சமமின்மையை குறைத்தல் அதாவது இன்னிக்வாலிட்டியை குறைத்தல் இது மட்டும் நீடித்த நிலையான நகர வளர்ச்சியை உருவாக்குதல் இருக்கக்கூடிய வளங்களை பொறுப்பான முறையில் பயன்படுத்துதல் வானிலை நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆராய்தல் அதற்கேற்பது போல சூழல்களை தயார்படுத்துதல் பெருங்கடல்களுடைய சமமற்ற தன்மையை சீர்படுத்துதல் நில வளங்களுடைய நிலையான பயன்பாட்டை தொடர்ந்து ஊக்குவித்தல் அமைதி மற்றும் நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் இந்த பதினேழு கோல்ஸ்களையும் நாம் அடிப்படையாக வச்சு தொடர்ந்து இந்த கூட்டமைப்பை வழிநடத்துதல் அப்படிங்கிற இந்த பதினேழு குறிக்கோள்களை உள்ளடக்கியது தான் இந்த எஸ்டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எஸ்டிஜி கீழே இந்த முறை இந்தியா வந்து நித்தி ஆயோக் சார்பாக இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எந்த தலைப்பின் கீழே வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நிலையான வளர்ச்சி மற்றும் இலக்குகள் குறியீடு தகவல் பலகை பத்து ஆண்டு கால செயலின் கூட்டாண்மை அப்படிங்கிற தலைப்பில் நித்தி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் ராஜீவ்குமார் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இந்த அறிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு இடங்களில் வந்து கேரளா இருக்கிறாங்க முதலிடத்தில் இரண்டாவது இடத்துல தமிழகமும் இமாச்சல பிரதேசமும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதில் கேரளா பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து புள்ளிகளோட முதலிடத்துலையும் தமிழகம் மற்றும் இமாச்சல பிரதேசம் எழுபத்தி நான்கு புள்ளிகளோட இரண்டாம் இடத்தையும் ஆந்திரா கோவா கர்நாடகா உத்தராகாண்ட் போன்ற மாநிலங்கள் எழுபத்தி இரண்டு புள்ளிகளோட மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க நான்காவது மற்றும் ஐந்தாவது இடங்களில் முறையே சிக்கிம் மற்றும் மகாராஷ்டிரா பிடிச்சிருக்கிறாங்க இந்த பட்டியல பார்த்தீங்கன்னா மோசமான செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக பீகார் மாநிலம் இடம்பெற்றிருக்குது அதே போல உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களும் இந்த எஸ்டிஜி கோல்ஸ்ல ரொம்ப லோவான ஸ்கோர் தான் எடுத்திருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய கடந்த பத்தாண்டு கால செயல்பாடு ரொம்ப மோசமானதா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த குறியீட்டிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த எஸ்டிஜி கோல்ஸ் என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிற நீங்க யோசிக்கலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி மனப்பான்மையை மாநிலங்களுக்கு மத்தியில் உண்டாக்குதுன்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும் காரணம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலமும் எந்த விஷயத்தில் வளர்ந்துருக்கிறாங்க அந்த வளர்ச்சியை நாம ஏன் எட்டலை அதை நோக்கி நம்ம எப்படி நகரணும் அப்படின்னு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்களை உணர்வாங்க அதை நோக்கி நகருவாங்க அந்த அடிப்படையில் இந்த எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கறத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் நேற்று இதனை வெளியிட்ட திரு ராஜீவ்குமார் துணைத்தலைவர் ராஜீவ்குமார் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்த குறியீடு அப்படிங்கிறது உலக லெவல்ல பரவலாக கண்காணிக்கப்பட்டு வருது கவனிக்கப்பட்டு வருது ஸோ இந்த விஷயம் நம்ம இந்திய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அவற்றுக்கிடையிலான வளர்ச்சி அவற்றுக்கிடையிலான வேறுபாடுகள் ஆகியவற்றை எப்படி நம்ம கலைந்து எப்படி முன்னோக்கி நகர்வது அப்படிங்கிறதுல கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி விவரங்கள் அடங்கிய தொகுப்பாக இதை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் திரு ராஜீவ்குமார் அவர்கள் ஸோ இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளான நீடித்த நிலையான அபிவிருத்தி வளர்ச்சியை நோக்கி நகர்றது தான் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நாம் எது வந்து நிறைய முன்னேற்றங்களை அடையணும் எதுலலாம் நம்ம இன்னும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கூட்டாண்மை இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் சிறந்த முன்முயற்சிகளாலையும் நீடித்த முயற்சியாலையும் நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த தெரிஞ்சுக்க முடியும் நித்தி ஆயோக்கின் தலைவர் அமிதாப் காந்த் இது வந்து இந்திய அளவில் வெளியிடப்பட்ட இந்த கோல்ஸ் மற்றும் அதனுடைய கருத்துகள் இந்த எஸ்டிஜிலேயே குறிப்பிட்ட இலக்குகளை அடைந்த மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டியலில் நோ பாவர்டி அதாவது வறுமை இல்லாத மாநிலமாக தமிழகம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது தமிழகம் தான் முதல் முதலிடத்தில் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல் பசியை போக்கியது அதாவது ஜீரோ ஹங்கர் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது அந்த ஜீரோ ஹங்கரை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவும் அடைஞ்சிருக்கிறாங்க சண்டிகரும் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த எஸ்டிஜியில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் பாலின சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தூய்மையான குடிநீர் சுகாதாரம் போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா கோவா லட்சத்தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகியவை இடம்பெற்றிருக்கிறாங்க காரணம் இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களோடைய குறைவான ஒரு பகுதி ஒரு சுற்றுலாத்தலமாக தெரிந்து வரக்கூடிய பகுதி ஸோ எப்பயுமே ஒரு க்ளீன் ஏர் இருக்கும் ஒரு க்ளீனான என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதை வந்து என்ன பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு மாநிலமாக ஒரு வறுமையை போக்கிய ஒரு மாநிலமாக தமிழகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பெருமையாக தான் கருதப்படுகிறது இப்ப தமிழ்நாடு லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இருந்தாங்க ஸோ அதிமுகவினர் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க காரணம் அவர்களுடைய அறிவுசார் தளத்தில் நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் பல முன்னோடியான விஷயங்கள் தான் இன்றைக்கி தமிழகம் வந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதற்கான காரணமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு சைடு வந்து இதற்கான க்ரெடிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க காரணம் கடந்த பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சி இரண்டு முறை தொடர்ந்து இருந்தாங்க அவங்க தொடர்ந்து இருந்த தான் நீடித்த நிலையான வளர்ச்சியில் தமிழகம் இரண்டாம் இடத்தை பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு அவங்க சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் நடந்திருக்குது ஸோ திமுக தலைமையிலான இந்த முறை தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியானது அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பது நம்ம தொற்றுவோம் அந்த இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே தமிழகத்தினுடைய நீடித்த நிலையான வளர்ச்சியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்குமான ஆட்சியும் ஒரு முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படும் அந்த நேரத்தில் நம்ம முதலிடத்தை நோக்கி நகரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்களும் பொருளாதார ஆய்வஞ்சர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தவனும் இருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இந்திய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த எஸ்டிஜி கோல்ஸில் தமிழகமும் வரும் காலகட்டங்களில் சிறப்பான விஷயங்களை முன்னெடுத்து முதலிடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி மற்றும் ஒரு செய்தியோடு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்